எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லேப்டாப்னாலே ஒரு 5 இயர்ஸ் ஆனாலே பேட்ரி ப்ராப்ளம் வரும். இப்போ பேட்ரியை அன்பாக்சிங் பண்ணுறோம். இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ப்ரான் லேப்டாப். ஆக்சுவலாக வந்து லேப்டாப் பேட்ரி வந்து நிறைய மாடலுக்கு வந்து லேப்டாப் பேட்ரி கிடைக்காமல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஸ்பெசிஃபைடாக நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினோம்னா கண்டிப்பாக கிடைக்கிது. இந்த பேட்ரியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ரியால் வந்து 350 ரியால் வருது. ஆக்சுவலாக வந்து பேட்ரி கண்டிப்பாக மாற்றியே ஆகணுங்க. ஏன்னா லேப்டாப்பில் வந்து பேட்ரி வந்து உப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு 5 வருஷம் கழித்து அந்த பேட்ரி உப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த பேட்ரியை ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து பேர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொபைல் ஃபோன் மாரி தான் வந்து லேப்டாப் பேட்டரியும். பட் இதில் வந்து லித்தியம் அயான் பேட்டரி வந்து ஓரளவு சில லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா பேட்டரி இஷ்யூவே வரும். சில டைம் பேர்ன் ஆகும், இன்சைடில் பேர்ன் ஆனால் கூட உங்களுக்கு தெரியாது. அந்தமாரி கண்டிஷனில் இருக்கிற பேட்டரிஸ்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆனாலே லேப்டாப் பேட்டரியை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது உங்கள் லேப்டாப்புக்கும் சேஃப்டி, அதே டயத்தில் நமக்கும் வந்து என்ன டேட்டா இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே SSD ஹார்ட் டிஸ்க் மாற்றுறோம். பட் இருந்தாலும் நார்மல் ஹார்ட் டிஸ்கில் பழைய லேப்டாப்பில் எல்லாம் வந்து இந்தமாரி பேட்டரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பேட்டரி மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த அந்த பேட்டரி மாற்றுறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பேட்டரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லேப்டாப்பில் இன்கேஸ் நீங்கள் கத்தாரில் இருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது லேப்டாப்பில் ஏதாவது ப்ராப்ளம், சிப் லெவல் சர்வீஸ் ஏதாவது பண்ணணும், லேப்டாப் பேட்டரி மாற்றணும், ரேம் அப்கிரேட் பண்ணணும், SSD ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ணணும், லேப்டாப் யூஸ்டு லேப்டாப் ஏதாவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் என்னோடய வெப்சைட்டில் இருக்குது, www.worldbestyoubers.com. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதேமாரி சாஃப்ட்வேர் ஏதாவது இன்ஸ்டேஷன் ஏதாவது பண்ணணுன்னா கூட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள். நான் எப்படி வந்து பேட்டரி மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப்பில் உள்ள ஸ்க்ரூஸ்லாம் ஃபஸ்ட்டு கட்டிட்டு, ஒரு ரெண்டு ஸ்க்ரூஸ் மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒரு இடத்துல வந்து அவங்க மெசேஜ்லேயே போட்டிருப்பாங்க, அந்த டிஸ்பிளேலேயே ப்ரெஸ் த பேட்டரி அந்த ஒரு ஐக்கான் மாரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், பேட்டரி வந்து ரொம்ப ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் பேட்டரி. ஆனால் சில லேப்டாப்புக்கு வந்து இந்தமாரி ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. மாடலுக்கு தகுந்தாப்பில் லேப்டாப் பேட்டரிஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா இதில் இந்த லேப்டாப்பில் வந்து இன்ஸ்ப்ரான் லேப்டாப் வந்து ஆல்மோஸ்ட் 2014 மாடல் இது. இது வந்து கவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ணுறது. சில லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா கீபோர்டில் ஸ்க்ரூஸ் இருக்கும், கீபோர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கவரை ஓப்பன் பண்ணுற மாரி இருக்கும். இன்னொன்று, இந்த லேப்டாப் பேட்டரி இன்ஸ்டலேஷன் அப்போது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து எங்கெங்கே பட்டன்ஸ் இருக்குது, எங்கெங்கே உள்ளே வந்து அப்படி அமுக்கி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த லேப்டாப்பில் வந்து நான் ரேம் வந்து 8 GB ரேம் போட்டிருக்கேன். இப்போது நிறைய லேப்டாப்பில் வந்து ரேம் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வராது. அந்தமாரி இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணுறது பெட்டரு. ஏன்னா சுச்சுவேஷனு எப்படி வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருன்னே உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆனாலே லேப்டாப்பில் வந்து சில லேப்டாப்லாம் ஹார்ட் டிஸ்க்கு பேட் செக்டார் வந்துடும், அதுக்கப்புறம் ரேம் வந்து ப்ராப்ளம் வரும். இந்தமாரி இஷ்யூஸ் தான் அதிகமாக வர்றது. சிப் லெவல் சர்வீஸ் வந்து ஏன் மதர் போர்டு இஷ்யூஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ஐசி இஷ்யூ வரும். இந்த கிராஃபிக்ஸ் ஐசிங்கிறது ஒரு டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேமிங் லேப்டாப்பு, இப்போ வீடியோ எடிட்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த கிராஃபிக்ஸ் சிப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் லேப்டாப்பை வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் அதிகமாக ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் ஐசி தான் இஷ்யூ வரும். ஏன்னா இந்த ஐசி வந்து ட்ரை ஆகிறதால அந்த ஐசியோட இஷ்யூவால் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் வந்து அப்பப்போ ஹேங் ஆகுறதோ, இல்லை நீங்கள் டிரைவர் இப்போ கிராஃபிக்ஸ் டிரைவர் இப்போ OS ரீஇன்ஸ்டால் பண்ணணும்னா டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும்போது அப்படியே ஹேங் ஆகிடும். அது ஒரு கிராஃபிக்ஸ் ஐசி ப்ராப்ளத்தை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சில இதுலலாம் வந்து டிஸ்பிளே வராது, போர்டில் வந்து பவர் வரும், ஹார்ட் டிஸ்க் ஃபங்க்ஷன் ஆகும், ரேம் ஃபங்க்ஷன் ஆகும், ஆனால் டிஸ்பிளே வராது. அந்தமாரி லேப்டாப்பில் ஒரே இஷ்யூ வந்து கிராஃபிக்ஸ் ஐசி இஷ்யூ மட்டும்தான் வரும். இதில் வந்து டிஸ்பிளே வராமல் இருந்தால் ஒன்று கிராஃபிக்ஸ் ஐசி இஷ்யூ, இல்லை பவர் போர்டில் பவர் ஐசி இஷ்யூ, இல்லை ரேம் இஷ்யூ. இது தான் நாங்கள் வந்து சிப் லெவல் சர்வீஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நம்ம வந்து ஒன்றொன்றுத்தையும் டயக்னேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம்.
இந்த லேப்டாப்பில் ஜஸ்ட் லைக் ஒரு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். ஜஸ்ட் இந்த வீடியோ இருக்குன்னா வந்து எவ்ரி 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது உங்கள் லேப்டாப்புக்கும் சேஃப்டி, அதே டயத்தில் பேட்டரி பேக்கப் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நான் நிற்கும். ஏன்னா சடனாக பவர் கட் ஆகும் போது போர்டில் உள்ள பவர் ஐசி ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் ஐக்கான், ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.